ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு உடம்புல ஜீரண சக்தியை அதிகரிச்சு கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெமெடியை நீங்க ரெடி பண்ணி நீங்க வந்து குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பா உங்க உடம்புல ஜீரண சக்தியை அதிகரிச்சு கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், எந்த பக்குவத்துல ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இதுல நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு முழுசா தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஜீரண சக்தியை அதிகரிச்சு கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பண்ணக்கூடிய இந்த ரெமெடியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஜீரண சக்தியை அதிகரிச்சு கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா வெறும் 4 பொருட்கள் தான், அதை பயன்படுத்தி தான் நம்ம அந்த ரெமெடி வந்து பார்க்க போறோம். இப்ப அதுக்காண்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கிறது மோர் தான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த மோர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடிச்சிட்டு வரப்ப நமக்கு உடம்புல ஜீரண சக்தியை அதிகரிச்சு நம்ம உடம்பையும் நல்லா எனர்ஜியா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நமக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை வாய்ந்த ஒரு பொருள் கூட சொல்லலாம் இந்த மோரை வந்து. இன்னைக்கு அதுக்காண்டி தான் நான் மோர் வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். அடுத்து இந்த மோரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, அரிசி தண்ணி, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வடிகட்டுவோம் இல்லையா, அந்த சாப்பாட்டுல வடிகட்டக்கூடிய அந்த தண்ணி தான் எடுத்து வந்திருக்கேன். நீச்சு தண்ணின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பா நமக்கு ஜீரண சக்தியை வந்து நல்லா அதிகரிச்சு கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப அதுக்காண்டி தான் நான் வந்து இதையும் எடுத்திருக்கேன். இப்ப நல்லா ஒரு கிளீனான ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணியை அப்படியே சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு அரை வாட்டர் கேன் வச்சிருந்தேன் நான். மோர் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் ஒரு கிளாஸ்க்கு. இதை நம்ம அப்படியே நம்ம குடிச்சிட்டு வரப்ப நல்லா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த இதுதான் ரெண்டுமே நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் மிக்ஸ் ஆகணும். பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ரெண்டு பொருளும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம சீரகம் சேர்க்க போகிறோம். சீரகத்தை வந்து நம்ம இது கூட சேர்க்குறப்ப நமக்கு ஜீரண சக்தியை அதிகரிச்சு கொடுக்கறதுக்கு இது வந்து, நாம சாப்பாட்டுலாம் சீரகம் சேர்க்கறதுக்கு காரணமே நம்ம உடம்புல நல்ல ஜீரண சக்தி அதிகமாகி நம்ம உடம்புல இருந்து எந்த ப்ராப்ளமும் ஏற்படக்கூடாது தான். இது உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை எந்த அளவுக்கு கரைச்சி கொடுக்குமோ நம்ம உடம்புல ஜீரண சக்தியும் அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தாராளமாக நம்ம சீரகத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சீரகமும் நல்லா நமக்கு உள்ளே மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு அருமையான பக்குவத்தில் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது, இது பாருங்க என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, புதினா இலையோட பொடியை தான் எடுத்திருக்கேன். இந்த புதினா இலை பொடி எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரிஜினல் புதினா இலை கிடைச்சா எடுத்துக்கோங்க. இந்த புதினா இலையையும் நமக்கு ஜீரண சக்தி நல்லா அதிகரித்து கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதிலே போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, ஜீரண சக்திக்கெலாம் ரொம்பவே நல்லது. இதனால தான் நல்லா ஹெவியான சாப்பாடு பிரியாணி இந்த மணிக்கெலாம் நம்ம செய்கிறப்ப அதில் வந்து புதினா வந்து நம்ம சேர்ப்போம். இப்போ எனக்கு புதினா இலை கிடைக்காத பட்சத்தில் தான் நான் பொடி ஃபார்மில் எடுக்கிறேன். உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொடினா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. இலைனா 4 இலை 5 இலைக்கிட்ட சேர்த்துக்கலாம். நல்லா புதினா இலையோட பொடியவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா நமக்கு ஒரு அருமையான பக்குவத்தில் ரெமெடி வந்து ரெடி ஆயிருக்கு. இதை நம்ம குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பா நமக்கு ஜீரண சக்தியை அதிகரிச்சு கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது கூட நீங்க கொஞ்சோன்னு உப்பு சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேன் சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டுல நீங்க எது வேணாலும் சேர்த்து நீங்க குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஜீரண சக்தியை உடம்புல அதிகரிச்சு உடம்புல எந்த ப்ராப்ளமும் ஏற்படாம தடுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.